ஒரே ஒரு பேட்டரியை வச்சு நம்ம வீட்டில் உள்ள எலிகளை விரட்ட முடியும்னா உங்களால் நம்ப முடியுமா? விரட்டுறது மட்டும் இல்லை, நிரந்தரமாகவே அழிச்சிடலாம். இந்த பேட்டரியை இனிமேல் கீழே தூக்கி போடாதீங்க. இதை வச்சு எலிகளுக்கு ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணி அதை எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டரியை வச்சு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோமோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வீட்டோட பின்புறம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலிகள் வந்து தோண்டி வச்சிரும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையவே தொல்லை இருக்கும், வீட்டில் பயங்கரமாகவே எலி தொல்லையாக இருக்கும். இந்த எலிகளை வெட்டுறதுக்கு நான் ஒரு பேட்டரி எடுத்திருக்கேன். இது கிளாக்கில் போட்டிருந்த வீணாக போன பேட்டரி. ஸோ அதை நம்ம செய்கிறதுக்காக இந்த மாதிரி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். எலிகளுக்கு ஒரு இனிப்பு சுவை தெரியறதுக்காக இந்த வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த மாவை நல்லா நைஸாக பிசைகிறதுக்காகவும் எலிகளை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெய் சேர்க்குறதுனால நல்லாவே நைஸாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் மைதா மாவில் நீங்கள் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எந்த மாவு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேட்டரியை வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வச்சு இந்த மாதிரி இடிகளை வச்சு நீங்கள் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்படி தட்டும்போது அந்த பேட்டரிக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி ஒரு கருப்பு கலர் ஒரு கெமிக்கல் வந்து நம்மளுக்கு வரும். இந்த கெமிக்கல் பவுடரில் என்ன இருக்குன்னா லெட், கேட்மியம், குரோமியம் இருக்குது. ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் இது. இந்த பேட்டரியை நம்ம மண்ணில் போடுறதுனால மேலே உள்ள அந்த மெட்டல் கவர் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் இது மண்ணோட கலந்துரும். அதனால் நம்மளுக்கு பக்கத்தில் ஏதாவது ட்ரிங்கிங் வாட்டர் இருந்ததுன்னா ரொம்பவே டேஞ்சர். ஸோ இதை ரொம்பவே சேஃபாக நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சேஃபாக வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் பேட்டரி அந்த மாதிரி இருந்தால் கூட இதே மாதிரி கெமிக்கல்ஸ் தான் அதுலேயும் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் சேஃபாகவே டிஸ்போஸ் பண்ணிடுங்க, இல்லைனா ரொம்பவே டேஞ்சராயிரும். இந்த கெமிக்கல் வந்து நம்ம மண்ணில் கலந்தது அப்படின்னா ரொம்பவே ஹார்ம்ஃபுல். ஸோ இந்த பொடியை வச்சு தான் நம்ம எலிக்குள்ள மருந்து வந்து செய்ய போகிறோம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ரெண்டாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டையாக வந்து தட்டிக்கோங்க. இந்த பொடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ம்ஃபுல். உங்கள் கை விரல்களில் ஏதாவது கிராக் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க. க்ளவுஸ் இல்லாத பட்சத்தில் இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கையை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களை பக்கத்தில் விடாதுங்க செய்யும்போது. இப்போ இந்த தட்டி வச்சுருக்க அந்த மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொடியை இதில் சேர்த்துட்டு உள்ளே வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுக்கும்போது அந்த மருந்து உள்ளே போயிடும், மேலே வந்து தெரியவே செய்யாது. ஸோ எலிகை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சாப்பிட வரும். எலிங்க இதை சாப்பிட்ட உடனே செத்து போகாது. இதை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எலிகளுக்கு ரொம்பவே பரணமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா தண்ணி குடிக்க போகுங்க. அந்த தண்ணி குடிக்கிற சமயத்தில் தான் இந்த பேட்டரியில் இருக்க லெட், கேட்மியம், குரோமியம் அந்த தண்ணியோடு கலக்கும்போது ஒரு அசிடிக் நேச்சராகிட்டு மாறும். அதனால் ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லாகி அந்த எலியை வந்து சாகடிச்சிரும். ஸோ இந்த எலியை வந்து கொஞ்சம் கூட அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிஸ்கெட், ரஸ்க் பொடி இல்லைனா பிரெட்டு பொடி இந்த மாதிரி பொடிச்சிட்டு மேலே இந்த மாதிரி நம்ம கட்லெட்டுக்கு பண்ணுவோம் இல்லையா, அதை மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும்போது கொஞ்சம் கூட எலிகளுக்கு அட்ராக்ட் ஆகும், வந்து சீக்கிரமாகவே சாப்பிட்றோம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் எங்கே எலியோட தொல்லை இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள எலிகள் வந்து இதை சாப்பிட்டுட்டு செத்து போயிடும். என்னால் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, ரொம்பவே கஷ்டம்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதை ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் உள்ள சதையை மட்டும் இந்த மாதிரி தோண்டி எடுத்துக்கோங்க. சைடில் தோண்டாதீங்க, நடுவில் மட்டும் தோண்டி எடுத்துக்கோங்க. இந்த தோண்டி எடுத்த சதைகளை வேஸ்ட் பண்ணாதீங்க, நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ உருளைக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதில் தான் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மருந்தை வந்து ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெண்டுத்தில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எலி பிரச்சனை அதிகமாக இருந்ததுன்னா நிறைய வந்து செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு வெட்டின அந்த சதைகளை மேலே வச்சு மூடிடலாம்.
உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா எலிகளுக்கு நல்லாவே பிடிக்கும். நீங்கள் எங்கே வச்சாலும் அந்த வாசனைக்கு வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரஸ்கோ இல்லைனா பிஸ்கெட்டோ இல்லைனா பிரெட் இந்த மாதிரி பொடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு செஞ்ச மாதிரி தான், அதில் நம்ம ரோல் பண்ணி எடுத்தோம், இதில் மேலே ஃபில் பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது கொஞ்சம் கூட எலிகளுக்கு அட்ராக்ட் ஆகி வந்து சாப்பிட வரும். பிஸ்கெட்டும் எலிகளுக்கு நல்லா பிடிக்கும், அதை விட ரஸ்க்கும் நல்லா பிடிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் பிஸ்கெட் ரஸ்க் இருந்ததுன்னா இந்த மாதிரி பொடிச்சு மேலே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா கீழே தூக்கி போடாதீங்க, மண்ணில் தூக்கி போட்டிங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில் கலந்துச்சுன்னா ரொம்பவே ஹார்ம்ஃபுல். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா சேஃபாக டிஸ்போஸ் பண்ணிடுங்க. நான் சொன்ன ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எலியோட தொல்லை இருக்குது. அது வரக்கூடிய வழியில் இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு விடும்போது கண்டிப்பாக வந்து எலிகள் வந்து சாப்பிடும். இந்த மருந்தை ரெடி பண்ணி நான் சாயங்காலமாக போட்டு விட்டேன். காலையில் பார்க்கும்போது அந்த பால்ஸ் அதில் இல்லை, எலிகள் வந்து சாப்பிட்ருக்கு. எங்கள் வீட்டில் ஈவினிங் சமயம் ஆகும்போது ஸ்டோர் ரூமில் நிறையவே தொல்லையாகவே இருக்கும். ஸோ இந்த பால்ஸ் நான் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டில் அந்த தொல்லையே இல்லை. அடுத்த நாள்லேருந்து எங்கள் வீட்டில் எலி வரவே இல்லை. கண்டிப்பாக இந்த மருந்தை சாப்பிட்டு செத்து போயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டைம் கிடைக்குமோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை வந்து ரீச் பண்ணுறேன். அன்டில் தட், தேங்க்யூ.